그래서 언니. 아니, 어. 우리 이리 언니. 인디아노. പേരെന്താ? ലക്ഷ്മി. അത് ശരി. இரு கை கூப்பி கடவுளை வணங்குவதை விட ஒரு கை நீட்டி உதவி செய், இரு கை உன்னை வணங்கும் கடவுளாக. கருவுற்றால் ஒரு குழந்தைக்கு மட்டும்தான் அன்னையாக முடியும். கருணையுற்றால் ஆயிரம் குழந்தைகளுக்கு கூட அன்னையாக முடியும். தண்டனை கொடுப்பதற்கு தாமதம் செய், ஆனால் மன்னிப்பு கொடுப்பதற்கு யோசனை கூட செய்யாதே. எதுவுமே நிரந்தரம் இல்லாத இவ்வுலகில் உங்கள் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகும்? கவலையை விடுங்கள், வாழ்க்கையை முதலில் வாழத் தொடங்குங்கள். வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள். உன்மேல் அன்பு செலுத்துகிறவர்களை நேசி, உன் மீது கோபம் கொண்டவர்களை அதைவிட அதிகமாக நேசி. மனிதர்களை நீ மதிப்பீடு செய்து கொண்டிருந்தால் ஒரு காலம் உனக்கு அன்பு செய்ய வாய்ப்பு கிடைக்காது. பிரார்த்தனை செய்யுங்கள், கடவுள் அருகே நீங்கள் போகலாம். பிரார்த்தனை செய்ய முடியவில்லையா? அதற்கு பதிலாக சேவை செய்யுங்கள், கடவுள் உங்கள் அருகே வருவார். அன்பு என்பது சொற்களில் வாழ்வதில்லை. அன்பை சொற்களால் விளக்கவும் முடியாது, செயல்களால் விளக்கம் பெறுகிறது அன்பு. கொடுப்பது சிறிது என்று தயங்காதே, பெறுபவருக்கு அது பெரிது. எடுப்பது சிறிதென்று திருடாதே, இழந்தவருக்கு அது பெரிது. உனக்காக வாழ்கிறேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால் வாழ்கிறேன் என்று ஒருவரை சொல்லவை. இந்த உலகத்தில் வேறு எவருடன் நீ உன்னை ஒப்பிட்டு பார்த்து கொள்ள வேண்டாம். அவ்வாறு நீ செய்தால் நீ உன்னை அவமதித்துக் கொள்வதாக பொருள்.